மதிக்காதவங்க வீட்டு வாசலை மிதிக்க கூடாதுன்னு ஸ்கூல்ல படிச்சது இல்லையா? நான் படிச்சிருக்கேன். உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வைங்க, அந்த வீட்டுக்கு வரத பத்தி நான் யோசிச்சிருக்க கூட மாட்டேன். சுயமரியாதை கௌரவம் எல்லாம் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கணும். அது உங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். அப்படி கேளுக்கா. வெறுமனே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தானே அங்க வந்து நீங்க இருக்கீங்க? என்கிட்ட நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் நீங்க ஏன் உங்ககிட்டயே கேட்க கூடாது? சூப்பர் கா, சூப்பர் சூப்பர். அப்படி கேளுக்கா. இப்படி ஏத்தி விடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா சிறப்பான வாழ்க்கை வாழறதா அர்த்தமா? நீங்க உள்ளுக்குள்ள வருத்தப்பட்டு தானே இருக்கீங்க? சரி, நான் உள்ளுக்குள்ள வருத்தப்படுறதாவே வச்சுக்கோங்க. நீங்க சிறப்பான வாழ்க்கை வாழறீங்களா? ஏன், நான் நல்லதா இருக்கேன் இல்லையே? நல்லா வாழறவங்களுக்கு அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கிறதுக்கு நேரமே இருக்காது. சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நான் என்ன பண்றேன், நான் என்ன பண்றேன்னு நீங்க பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தா நீங்க ரொம்ப இன்செக்யூரிட்டியோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏக்கா, இப்ப என்னமோ சொன்னீங்க இங்கிலீஷ்ல, அது என்னது? ஒண்ணுமே புரியல. அதை எப்படி சொல்றது? நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு நம்மள விட்டு போயிடுமோன்னு ஒரு யோசனையில பயத்திலேயே இருக்கிறது. ஓஹோ, ஏக்கா, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு பயத்துக்கிட்டே வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? சனியை போய் தொலைட்டும்னு நிம்மதியா இருக்க வேணாம்? என்னமோ போக்கா, ஒண்ணுமே தெரியாத வேலைக்காரி எனக்கு புரியுது, மெத்த படிச்ச மேதாவிகளுக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நல்லா எடுத்து சொல்லுக்கா. ஏற்கனவே நல்லா பேசுவீங்க, இப்ப நீங்க பேசுறதுக்கு கை தட்டுறதுக்கு ஆளு வேற இருக்காங்க. பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்கல, பேசவாவது செய்யறேனே.